எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 14ஆம் திகதி 3ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இலங்கையில் நேற்றைய தினம் 3 பேருக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்ட நிலையில் இன்று 5ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வைரஸ் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஈசிங்க தெரிவித்துள்ளார். இவர்களில் 44 வயதுடைய நபர் ஒருவர் ஏர்மன் நாட்டிலிருந்து இலங்கை வந்தவர் என்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர் அங்கோடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏனைய 2 பேரும் 37 மற்றும் 43 வயதுடையவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இவர்கள் இத்தாலியிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் புலனர்வை வைத்தியசாலையில் மற்றவர் அங்கோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 2 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது இலங்கையில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்வடைந்திருக்கின்றது. இதேவேளை வைரஸ் தொற்றுக்கு உள்ளானதாக சந்தேகிக்கப்படும் 64 பேர் இலங்கையின் பல பகுதிகளில் சில வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யானையோடு செல்லும் எண்ணம் எமக்கு கிடையாது, எம் வழி தனி வழியாகவே இருக்கும். அனுசா அதிரடி. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து போட்டியிட பல அழைப்புகள் விடுக்கப்பட்டது. அவ்வாறான அழைப்புகள் எமக்கு இல்லை என்று அனுசா சந்திரசேகரன் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். மலைய மக்கள் முன்னணியின் ஸ்தாபகர் அமரர் சந்திரசேகரன் வழியில் தனி வழிதான் அவரின் வழி. வந்த தானும் தனி வழிதான். தன் தந்தை மக்களின் மனங்களை ஒன்று வென்றிடுவதைப் போல தானும் மக்களின் ஆதரவோடு வெற்றி பெறுவது உறுதி என்று கூறுகின்றார் அனுசா சந்திரசேகரன். தனியார் வைத்தியசாலைகளுக்கு அனுமதி கிடையாது, வைரஸ் பரிசோதனை செய்யும் வைத்தியசாலைகளின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் அரச வைத்தியசாலைகளில் இலவசமாக வைரஸ் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளை தனியார் வைத்தியசாலைகளில் வைரஸ் பரிசோதனை செய்ய அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள வைரஸ் பரிசோதனை செய்ய வசதியுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சியின் வன்னியில் வேட்புமனு தாக்கல். நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு தமிழ் தேசிய சைவ மக்கள் கட்சி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. குறித்த வேட்புமனு வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று கட்சியின் வேட்பாளர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்தபின் மாவட்ட செயலகம் மூன்றில் உள்ள பண்டாரவன்னியின் நினைவுச் சிலைக்கு பொன்னாடை போர்த்து நினைவு கூர்ந்திருக்கின்றனர். 18ஆம் திகதி சுப நேரத்தில் கூட்டமைப்பு வேட்புமனு தாக்கல். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை எதிர்வரும் 18ஆம் திகதி தாக்கல் செய்ய இருக்கின்றன. அன்றைய தினம் காலை 9 மணி தொடக்கம் 11 மணி வரைக்கு இடையிலான சுப வேளையில் யாழ்ப்பாணம், வன்னி, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்ட செயலகங்களில் தாக்கல் செய்ய இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் முதன்மை தலைவர் ஒருவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். வவுனியாவில் வைரஸ் தடுப்பு முகாம் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பயணிகள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். வவுனியா பம்பமேடு பெண்கள் இராணுவ முகாமில் அமைந்துள்ள வைரஸ் பரிசோதனை தடுப்பு முகாமுக்கு வெளிநாட்டு பயணிகள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறித்த பரிசோதனை தடுப்பு முகாமுக்கு இன்று 265 வெளிநாட்டு பயணிகள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இலங்கை வரும் இத்தாலி, தென்கொரியா, ஈரான் நாட்டவர்கள் 14 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டு வைரஸ் தொற்று உள்ளதாகின்ற பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிழக்கு மாகாணத்துக்கு இந்த வாரம் முதல் பகுதியில் சிலர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று வவுனியா தடுப்பு முகாமுக்கு 5 பேருந்துகளில் இராணுவம் மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் வெளிநாட்டு பயணிகள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். 2வது நோயாளியின் குடும்ப உறுப்பினர்கள் 8 பேர் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதி. இலங்கையில் இனம் காணப்பட்ட 2வது வைரஸ் நோயாளியின் குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக கொழும்பு ஐடிஎச் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிரடி தீர்மானம். உலகை பெரிதும் அச்சுறுத்தி வரும் வைரஸ் தொற்றினால் இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு பணிக்காக அமர்த்தும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இதனை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. மத குருக்களும் இணைந்து போட்டியிடும் சுயேட்சை குழு வேட்புமனு தாக்கல் செய்தது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் சுயேட்சை குழு சார்பில் களமிறங்குவதற்கு வேட்புமனு தாக்கல் மாவட்ட செயலகத்தில் வைத்து இடம்பெற்றது. சுயேட்சை குழு சார்பாக சுகத் பிரசாத் தலைமையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. 7 பேர் கொண்ட குழுவில் மதகுருமார்களும் இம்முறை போட்டியிட இருக்கின்றார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் வைரஸ் சந்தேகத்தில் அனுமதிக்கப்பட்ட நபர். வவுனியா வைத்தியசாலையில் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சந்தேகத்தில் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த குறித்த நபர் சீன பிரிஜி ஒருவரை அண்மையில் சந்தித்தமையினால் தனக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக என்ற சந்தேகத்தில் இவர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கையில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானத்தில் இருவர் உயிரிழப்பு. இருவர் IDH வைத்தியசாலையில். சவுதி அரேபியாவிலிருந்து இந்தோனேசியாவுக்கு சென்ற பயணிகள் விமானம் இலங்கையில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. குறித்த விமானத்தில் வந்தவர்களில் இருவர் உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்ட நிலையில் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை லயன் ஏர் என்ற விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதையடுத்து குறித்த விமானத்தில் இருந்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டதுடன் இருவர் கடும் உடல்நலக்குறைவினால் அவதிப்பட்ட நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் வைரஸ் தாக்கம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் 2 பேரும் கொழும்பு IDH மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்த இருவரின் உடல் கூறுகள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவருமே நேரடியான பட்டறிவுகள் இருந்து பாடங்களை கேட்பதில் நம்பிக்கை கொண்டவர்கள். அதனால் வதந்திகள் மற்றும் போலி செய்திகளை புறக்கணித்துவிட்டு உண்மையை தேடி கண்டுபிடித்து அதற்கமைவாக நாம் இயங்க வேண்டும். பொறுப்புணர்வு மிக்க குடிமக்களை பெற்றதாக எமது நாடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் முன்னெடுக்கப்படும் வைரஸ் நோக்கிருமி ஒழிப்பு செயல்முறைகளின் தாற்பரியங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அவற்றை துல்லியமாக கடைபிடித்து தேவையற்ற பீதிகளை தவிர்க்கும் அவர்கள் அனைவரையும் நான் வணங்குகின்றேன். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் அனைத்து தடுப்பு முன்முயற்சிகளையும் முழுமையாக ஆதரிக்க பின்பற்றி செயற்படுத்த உறுதி பூண்டுள்ள அரச பணியாளர்கள் ஒவ்வொருவருமே எனது மரியாதைக்குரியவர்கள். கோத்தபாய ராஜபக்ச. 11 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கை வருவதற்கு தடை. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலி, தென்கொரியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு பயணிகளை அழைத்து வருவதை தவிர்க்குமாறு அனைத்து விமான சேவை நிறுவனங்களுக்கும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை இதனை செயற்படுத்துமாறு அனைத்து விமான சேவை நிறுவனங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை சுகாதார அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நெதர்லாந்து, ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரேலியா இலங்கை பயணிகள் அழைத்து வருவதை மார்ச் 15 முதல் தவிர்க்குமாறும் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. குறித்த 8 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்குமான தடை 2 வாரங்களுக்கு அமுலில் இருக்குமென்று சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரம் வியாழக்கிழமை ஆரம்பம். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை எதிர்வரும் வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற இன்றைய காலை செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்தி பார்வையொன்றில் உங்களை சந்திப்போம்.